அன்பான நண்பர்களே, மீண்டும் வணக்கம். கோலத்தில் தமிழ் மக்களின் மெய்யியல் பற்றிய தொடரில் இன்று பாம்பு முடிச்சு கோலம் பற்றி கூற உள்ளேன். முந்தைய காணொளி ஒன்றில் பாம்பு கோலம் பற்றி கூறியிருந்தேன். இந்த தொடரில் இந்த முடிச்சை பற்றி போட வேண்டுமா என்ற ஐயம் எழுந்தபோது, பாம்பு கோலத்தை விடவும் பாம்பு முடிச்சு கொண்ட கோலமும் இருப்பதை கண்டதும் அதையும் உங்களுடன் கூற விரும்பினேன். நான் பல தூண்களிலிருந்து சேகரித்த குறியீடுகள் பலவிதமாக இருந்தபோதும், அதை போன்று கோலங்கள் இருக்குமா என்று எண்ணிய போது, அதுவும் இருக்கிறது என்று இணையதளம் எனக்கு காட்டியது. காஞ்சிபுரம் தேவநாதன் கோயில், பழனியில் வள்ளி மண்டபம் மற்றும் பழனி முருகன் கோயில் தூண்களிலெல்லாம் பாம்பு முடிச்சுக்கள் இருந்ததை நான் பார்த்திருந்தேன். மேலும் பழனி திருஆவினன்குடி கோயில் தூணிலும், திருவிடைமருதூர் மகாலிங்க சுவாமி கோயில் தூணிலும் சற்றே மாறுபட்ட குறியீடுகளை காண முடிந்தது. இந்த ஆய்வின் போது இணையதளத்தில் தேடிய போது, ராஜஸ்தான் மாநிலத்தில் ஓசியான் என்ற இடத்தில் உள்ள ஜைன ஆலயத்திலும் இத்தகைய முடிச்சுக்களை கொண்ட வடிவம் இருப்பதை கண்டேன். மேலும் விதிஷா என்ற இடத்தில் உள்ள வாயில் தோரணத்திலும், சிர்பூர் என்ற இடத்தில் உள்ள ராம் கோயிலிலும் இத்தகைய முடிச்சுக்களை காண முடிந்தது. இந்த விதமான முடிச்சுக்களை கொண்ட கோலங்களையும் நம்முடைய பெண்கள் போடுகிறார்கள் என்பதை அறிந்தபோது, நிச்சயம் தூணில் உள்ள குறியீடுகளே கோலங்களாக உள்ளன என்பதை நாம் உறுதி செய்யலாம் என்று எண்ணுகிறேன். முடிச்சுக்கள் நம் நாட்டில் மட்டுமல்லாமல் இங்கிலாந்தில் உள்ள பாம்டன் ஆலயத்தில் பௌச்சியர் முடிச்சு என்ற பெயரில் இத்தகைய முடிச்சுக்களை அங்கே செதுக்கி வைத்துள்ளார்கள். இந்த முடிச்சுக்கு ஹெரால்டிக் நாட் மற்றும் வேக் நாட் என்று கூட பெயர் இருக்கிறது என்று அறிய முடிகிறது. பௌச்சியர் என்ற குடும்பத்தினர் இத்தகைய முடிச்சுக்களை அவர்கள் பயன்படுத்தும் பொருட்களிலும் வீடுகளிலும் பதிய வைத்ததால் இதற்கு அந்த பெயரிட்டுள்ளனர் பின்னர் வந்தவர்கள். இங்கிலாந்தில் உள்ள பிரபலமான வெஸ்ட்மினிஸ்டர் அபே என்ற இடத்தில் இருக்கும் ஒரு சிலையின் கீழ் இத்தகைய முடிச்சுக்களை அவர்கள் பதிய வைத்துள்ளனர். இந்த முடிச்சுக்கு என்ன பொருள்? இதுவும் பாம்பு கடவுளை வணங்கக்கூடிய ஒரு முடிச்சு என்றே எண்ணுகிறேன். இதற்கு வேறு ஏதேனும் பொருள் இருந்தால் எனக்கு தெரியப்படுத்தவும். கோயில் தூண்களில் உள்ள குறியீடுகள் பலவிதமாக நம்முடைய வீட்டு வாசலில் போடக்கூடிய கோலங்களில் இடம்பெற்றிருக்கிறது என்பதை இந்த காணொளிகள் மூலம் உங்களுக்கு நான் தெரியப்படுத்தி வருகிறேன். பாம்பு முடிச்சை பற்றிய கோலங்களையும் விளக்கங்களையும் அளித்த இளையதளத்திற்கு மிக்க நன்றி. இனி அடுத்த காணொளியில் உங்களை மீண்டும் சந்திக்கும் வரை, சித்ரா.